ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மொபிக்விக்கோட பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அக்ராஸ் தி இந்தியாவில் நிறைய பேரோட ஃபண்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை செலக்ட் பண்ணிக்கோங்க, முக்கியமாக லைக் பின்போட் முடிவெட் பண்ணுங்கள். மறக்காம எல்லாரும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நிறைய மார்க்கெட்ஸ் அப்புறம் கிரிப்டோ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ள போயிடலாம் கைஸ். நம்ம இந்தியாவில் நிறைய பேரோட கிரிப்டோ பேமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ யூபிஐ பேமெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இ வாலெட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஷேடோ பேன் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. லைக் டைரெக்டாக எதுவுமே சொல்லாமல் இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ரீசெண்டாக வந்திருக்க நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மொபிக்விக்கோட பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்கதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட கீ ரீசன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மொபிக்விக் வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்க்கு பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த ரீசன்னால் தான் இப்போ வந்து ஆர்பிஐ இந்த அக்ரிகேட்டர் லைசன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆர்பிஐ பல வருஷமாகவே கிரிப்டோ கரன்சிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டில் இப்போ வரையுமே ஆர்பிஐ கவர்னர் இல்லைனா ஆர்பிஐ டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த யார் வந்து இன்டர்வியூவில் பேசினாலுமே கிரிப்டோ கரன்சிஸ்க்கு சப்போர்ட் பண்ணாத மாதிரி தான் பேசுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்ன் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து இந்த மாதிரி பேமெண்ட் சர்வீசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி வேரியஸ் பேமெண்ட்ஸ் வந்து டிசேபிளில் தான் இருக்குது. 70-90% எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா P2Pக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் ஏதாவது ஒரு நியூ ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா சைட்லேருந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ ரீசெண்டாக தான் பாரதி என்டர்பிரைசஸோட சேர்மன் வந்து கிரிப்டோ கரன்சிஸ் பற்றி ரொம்ப நல்லா வந்து பேசியிருந்தார். பட் அகைன் இப்போ வந்து ஆர்பிஐ சைட்லேருந்து இந்த பேமெண்ட்ஸ்லாம் பிளாக் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸு. ஸோ ஆர்பிஐ எப்போ தான் வந்து முழு மனசோட இந்த கிரிப்டோ கரன்சிஸ்க்கு வந்து அக்செப்ட் பண்ணுவாங்கன்னே தெரியல. அண்ட் ஆல்ரெடி கோட்டக் மஹிந்திரா பேங்க் சில பேமெண்ட்ஸ்லாம் வந்து டிசேபிள் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இன்னமும் நிறைய பேங்க்ஸ் வந்து அவங்களோட சர்வீசஸை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்க மாதிரி வந்து நியூஸஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ கைஸ் எல்லோரும் முடிஞ்ச அளவு P2P மூலயமா பை அண்ட் செல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மற்ற எல்லா பேமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் வந்து ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் P2Pல ட்ரஸ்டடான பீப்புளுக்கு மட்டுமே பார்த்து பேமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆர்பிஐ மொபிக்விக்கி அக்ரிகேட்டர் லைசன்ஸ் ரிஜெக்ட் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அவ்வளவுதான் கைஸ், ரீசெண்டா வந்த இம்பார்ட்டன்டான கிரிப்டோ கரன்சி அப்டேட். சோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச்.